நமஸ்காரம். டோன்ட் சே நமஸ்காரம் என்றால் சே குட் மார்னிங். சார், ஒரு வித்தியாசமான கேஸ நீங்க கொஞ்சம் நாசூக்கா ஹேண்டில் பண்ணணும். Come to the point. அதாவது சார், ஒரு பொண்ணுக்கு ரிசப்ஷன் ஆகியோ இன்னும் கல்யாணம் நடக்கல. தாலி வாங்கலையா? இல்ல. ஐயர் வரலையா? இல்ல. இந்த மாலை பூமாலை இதெல்லாம் வாங்கலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். இன்ன ஏன் சார் கல்யாணம் நடக்கல? வரதட்சணை கொடுமை சார். அந்த விஷயம் வெளியில தெரியாம மூடி மறைக்கிறாங்க. என்ன எழுத போறீங்க? என்னையா கேள்வி இது? கேஸ் எழுதுவேன். அந்த கேஸ நாங்களே டீல் பண்ண முடியுமா இல்ல டவுரிசலுக்கு அனுப்பணுமான்னு முடிவு செய்வோம். இப்போ நீங்க கேஸ் எழுதினா அந்த மாமியாரையும் அந்த மாப்பிள்ளையும் கூப்பிட்டு விசாரிப்பீங்க இல்லையா? அப்படி விசாரிச்சா அந்த பொண்ணு எதிர்காலத்துல அந்த குடும்பத்துல போய் எப்படியா வாழும்? இன்னைக்கு என்ன எதையா பண்ண சொல்றீங்க? அப்படி கேளுங்க, நீங்க கேஸ் எழுத கூடாது. ஆனா கேஸ் எழுதினா என்ன ஆக்ஷன் எடுப்பீங்களோ அந்த ஆக்ஷன் எடுக்கணும். அவங்கள இங்க கூப்பிட்டு விசாரிக்க கூடாது. ஆனா எப்ப கூப்பிட்டு விசாரிப்பீங்களோ அவங்கள பயப்பட வைக்கணும். அவங்க வீட்டுக்கு போய் நீங்க பேசணும், மிரட்ட கூடாது. ஆனா மிரட்டினா எந்த அளவுக்கு பயப்படுவாங்களோ அந்த அளவுக்கு பயப்பட வைக்க. கடைசியா இந்த விஷயத்தை யார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சொன்னாங்கன்னு அவங்களுக்கு தெரியக்கூடாது. ஆனா யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு அவங்களை நினைக்க வைக்கணும். இவ்வளவுதானா? இன்னும் ஏதாவது குழப்பம் இருக்கா? இப்போதைக்கு இவ்வளவுதான். எனக்கு மூணு பொண்ணுங்க. இந்த போலீஸ் வேலையே போனாலும் பரவாயில்ல, ஒரு பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டு போயிருக்குன்னு சொல்றீங்க. நீங்க பொண்ணோட அப்பா, அழா குறையா தெரிஞ்சிருங்க. உங்களுக்காக நான் எது வேணாலும் செய்யறேன் சார். மன்னிக்கணும், நான் பொண்ணோட அப்பா இல்ல, பையனோட பெரியப்பா. இது பாருங்க, அது மட்டுமல்ல, இப்ப நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த விஷயம் பொண்ணுக்கும் தெரியக்கூடாது, பையனோட அம்மாவுக்கும் தெரியக்கூடாது. பையனுக்கும் தெரியக்கூடாது, பொண்ணோட அம்மாவுக்கும் தெரியக்கூடாது. பையனோட அப்பாவுக்கும் தெரியக்கூடாது, பொண்ணோட அண்ணனுக்கும் தெரியக்கூடாது. முக்கியமா பையனோட மாமாவுக்கு தெரியக்கூடாது. மறுபடியும் குளம் புரிக்கல சார். அந்த ரெண்டு பேர் விலாசத்தை கொடுங்க, நான் பாத்துக்கிறேன் சார். முத்துர்னிசா பேகம் தெருவில் தானே பிள்ளை வீட்டுக்காரங்க இருக்காங்க? இல்ல, பொண்ணு வீட்டுக்காரங்க இருக்காங்க. அருணாசலா ஆசாரி தெருவில் தானே பொண்ணு வீட்டுக்காரங்க? பிள்ளை வீட்டுக்காரங்க இருக்காங்க. நீங்க பொண்ணுக்கு பெரியப்பா தானே? பையனுக்கு தான் பெரியப்பா. பையனோட அம்மா தானே ஒரு விதவை? இல்ல சார், பொண்ணோட அம்மா தான் ஒரு விதவை. பொண்ணுக்கு ஒரு தாய்மாமன் உண்டு இல்லையா? இல்ல சார், பையனுக்கு தான் ஒரு தாய்மாமா இருக்கான் சார். முத்துர்னிசா பேகம் தெருவில் தானே பிள்ளை வீடு இருக்கு? இல்ல சார், அருணாச்சல ஆச்சாரி தெருவில் தான் பிள்ளை வீடு இருக்கு. முத்துர்னிசா பேகம் சீட்டு பொண்ணு வீடு தான் சார் இருக்கு. நான் இப்ப பொண்ணு வீட்டுல போய் தானே மிரட்டணும்? இல்ல சார், பிள்ளை வீட்டுக்கு தான் நீங்க போய் பயமுறுத்தணும் சார். என்ன விட்டுருங்க சார், நான் பாத்துக்கிறேன். நீங்க என்ன ரொம்ப குழப்பிடிக்க. வாங்க தம்பி, வாங்க. என்ன விஷயம்? என்ன விஷயமா? இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரப்போறவே நானு. விஷயம் இருந்தாதான் வரணுமா? உமா கவலைகளை மறக்க வேண்டாமா? நான் அப்படியே ஜாலியா கொஞ்ச நேரம் சதர்ன் ரயில்வேஸ், சென்ட்ரல் ரயில்வேஸ் இத பத்தி எல்லாம் பேசிட்டு போலான்னு வந்தேன். உமா இருந்தா கூப்பிடுங்க. இந்த ICF ரயில் பெட்டிகளை எல்லாம் எப்படி தயார் பண்றாங்கன்றத பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கணும். ரயில் பெட்டி எப்படி செய்யறாங்கன்னு சொல்லக்கூடிய மனநிலைமையில நான் இருக்கேன். என்னால வர முடியாது. வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்து தாடமா, நான் என்ன சொல்லுவேன்? சதன் ரயில்வேல நல்ல தண்டவாளமா பார்த்து போய் விட சொல்லு. வசதியானவங்க சொன்னாரு, வீட்டை பார்த்தா பாடாவதியா இருக்கு. இந்த கம்மநாட்டி தான் கல்யாண பையனா? கழிச்சிடுறேன். இந்த வீட்டுல இருந்து ஒரு வயசு பையன் இந்தியாவோட ராணுவ ரகசியங்களை அயல் நாட்டுக்கு விக்கிறதா எங்களுக்கு ராவ் மூலமா தகவல் வந்திருக்கு. அது நீதானே? யார் சார் அந்த ராவ்? இந்திய நாட்டு உளவு நிறுவனம். அது ராவ் இல்ல, RAW. R for reservation, A for accommodation, W for waiting list. அவர் கொடுத்த லிஸ்ட்ல இந்த வீட்டுல ஒரு விதவை அம்மாவும் வயசு பொண்ணும் கிடையாதே. அப்ப இவங்க யாரா இருக்கும்? யாரா இவங்க? அவங்க ரெண்டு பேரும். யார் இவங்க?
நான் அவங்க ரெண்டு பேரும் யார் இவங்க? அந்த பொண்ணு அம்மா பேசாதே. யார் இவங்க? நம்ம நாட்டு சுவாமி சிலைகளை வெளிநாடுகளுக்கு கடத்துறது மூலமா எத்தனை டாலர் சம்பாதிச்சு வச்சிருக்க? அதை எந்த சுவிட்ச் பேங்க்ல போட்டு வச்சிருக்க? ஜுஜ் பேங்கா? அது ஜுஜ் இல்ல, சுவிஸ் பேங்க். சுவிஸ் பேங்க் எங்க ஊர்ல சொல்லு பாப்போம். ஜுஜ் பேசாதே. யார் இவங்க? என்ன சார் இளவு கூட்டுறீங்க, கேள்வி கேக்குறீங்க, ஆனா பதில் சொல்ல மாட்டேங்க. பேசாதே. யார் இவங்க? ஹலோ மன்மதா. ஹை சார், யாரு உங்களுடைய ரயில்வேல அடங்கரா வேசுறாரா? அடங்கரை குச்சி இருக்கு சார். கல்யாணம் ஆகாம 40 வயசுல ஒரு மாமன் இருக்கிறதா சொன்னாரே, அது இவன் தானா? இவனுக்கு 80 வயசானாலும் கல்யாணம் நடக்காது. யார பாத்திர அட்டண்டரான? நான் ஹை லெவல் போலீஸ் ஆபீசர். கிரிமினலா சிவிலா? மெக்கானிக்கல். ஹைதராபாத் எங்க? என்னது ஹைதராபாத் எங்க? அது ஆந்திரா இருக்கு சார். இருக்கு இல்ல, இருந்தது, இப்ப காணும். அச்சோ, ஹைதராபாத் காணுமா? டிவில காணாமல் போனவர் பற்றி அறிவிப்பு போடுவீங்களா? போட்டோ போட்டு அது போட்டீங்களா? அங்க ரயில்வே ஸ்டேஷன் கூட காணாம போயிருச்சா? தெரியாத மாதிரி கேக்குறேன். ரெண்டு பேரும் சேர்ந்து ஹைதராபாத்தை எங்க ஒழிச்சு வச்சிருக்கீங்க? ஹைதராபாத் சார், அது செகண்ட்ராபாத் பக்கத்துல இருக்கும் சார், போய் தேடி பாருங்க சார். ஹைதராபாத் அவ்வளவு ஈஸியா மறக்க முடியாது. எங்க இருந்து பார்த்தாலும் சார்மினார் தெரியுமேப்பா. தேடி வார். நான் எதுக்கு போய் ஜான்சிகா கூட்டிட்டு வந்துட்டுமா ஹைதராபாத் காணோன்னு? யார் அந்த ஜான்சி அக்கா? கரெக்ட், அவதான் அந்த அராஜக அம்மாவா? போன தடி எனக்கு அக்கா, நிக்கிற தடி எனக்கு அம்மா. வரட்டும், கழிச்சிடுறேன். உங்க தம்பி திருச்சியில ஏதோ பெரிய லெவல்ல தப்பு பண்றான். என்ன வளர? போலீஸ் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் போயிருக்கு. என்ன விஷயம் சொல்லு? ஹை லெவல் விசாரணை நடக்குது, கொஞ்சம் தாமதிச்சீங்க உங்க தம்பிய உடச்சு நொறுக்கி மூட்டை கட்டி உங்ககிட்ட அனுப்பிச்சுவாங்க. விஷயம் என்ன நீ கரெக்டா சொல்லு. நான் இப்ப நான் ஒண்ணு அடிச்சு நொறுக்கி மூட்டை கட்டில விஷயத்த சொல்லு. யுவர் கண்டிஷன் சீரியஸ், மை கண்டிஷன் கிரிட்டிக்கல், யூ ஸ்டார்ட் இமிடியேட்லி. தம்பி, அக்கா வந்துட்டேன். Yes, what's the problem? Yami! Shut up! What? I said, vaya moodu. How? Ippidi. Yes, correct. Sollradha nalla kelu. Naan Jawahar Nagar Ladies Club President Jansi pesumbodhu yaar kurukka pesnalum enakku pidikkadhu. Naan oru police. Shut up! Nee police aanu nenikkaniya? You think you are a big DGP? I care to hoot. I give respect only to the president of this country. Ama, enavo Ranna solli bayamurthiniya? Enakku Ravaye theriyum. Enda Rav? மிஸ்டர் நரசிம்மராவ், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. பேசணுமா? ஹாட்லைன்ல போன் போட்டு கொடுக்கட்டா? அப்புறம் என்னது ஹைதராபாத் என்னமோ சொன்னியாமே? ஹைதராபாத்க்கு நீக்கு ஏன்டையா சம்பந்தம்? நீக்கு கவர்னர் சென்னாரெடி கார்னு தெரிசா? அசலு ஆயனுக்கே ஹைதராபாத்க்கு சம்பந்தம் உண்டு. நீக்கு கவர்னர் சென்னாரெடி கார்னு தெரிசா? கவர்னர், தமிழ்நாடு கவர்னர் நாக்கு தெரிசு. நீக்கு தெரிசட்டே, நான் தர ஹைதராபாத்ல மாட்லாடுதா. ஏய், உன் பேர் என்ன? கையோட நம்பர் பாக்கணும். மூஞ்ச மூட, சரியா மூஞ்ச. எதுக்கு மூஞ்ச மூடுற? He's a bogus man. இவ போலீஸ்ல திருட. அவனுக்கு ரெண்டு பேரும் பிடிங்க. அச்சோ அச்சோ, புடிங்க. நீ அவனுக்கு போலீஸ் விளையாடு. ஆமா, I just don't like her. What does she think herself? அவ பெரிய ராணி நினைச்சிட்டா? போய் விடு, குறுக்க வராதே. எனக்கு டென்ஷன் ஏறிக்கிட்டே இருக்கு. நான் என்ன செய்வேன் தெரியாது. இந்த ஜவஹர் நகர் லேடிஸ் கிளப் ஜான்சி நினைச்சானா தள்ளே. எனக்கு இந்த பாலுவால தேவையில்லாத டென்ஷன். என்ன செய்வேன் நான்? ஏன் என் பின்னாடி வந்துட்டு இருக்க நீ? நீங்க முன்னால போறீங்க, நான் முன்னாடி. அவ என்னடா கான்ஸ்டபிள் அமிச்சு என் தம்பி கலாட்டா பண்றாளா? அந்த ராட்சசுதா. டேய், அவ அல்படா. அவ லெவலுக்கு கான்ஸ்டபிள் தான் தெரியும். கேர் லெவலுக்கு எனக்கு கமிஷனரே தெரியும். அப்ப கூப்பிடுக்கா. கூப்பிடுவாள். கமிஷனர் முண்டா, போன்ல கூப்பிடு. கமிஷனர் டயல் பண்ணு. நம்பர் 616257. கரெக்ட். ஐயோ, 616257 என்னோட நம்பர் தான். முண்டா, உன்னால டென்ஷன். இவ்வளவு நாள் வீட்டு வரைய நம்பர் உனக்கு தெரியாது. இண்டா இருக்கு. 429944. நீ தான் கண்டா சமஸ்டர் ராஜா. ஜவஹர் நகர் லேடிஸ் கிளப் பிரசிடன்ட் ஜான்சி. நான் பேசுறேன் சொன்னேன் சொல்லு. அடிக்கும். ஆமா, போன் அடிக்கும். ஹலோ, போலீஸ் கமிஷனர் ஆபீஸா? என்ன ஆபரேஷன் கமிஷனர் ஆபீஸ் ஆமே? பரவாயில்ல, ஒரு காலை வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம வீட்டு கக்குஸ் தான் அடிச்சிருக்கே. மூங்கில் பத்தியோட ஆள் அனுப்ப சொல்லு சார். மூங்கில் பத்தியோட? நீ எதிர் வீட்டுல இருந்து எனக்கு டென்ஷன் கொடுக்குற? அவன் ட்ரிச்சில இருந்து வந்து எனக்கு டென்ஷன் கொடுக்குறாரு. அப்படி ரெண்டு பேரும் வாங்கடா, நானே போன் பண்ணிக்கிறேன். போங்க. உங்களால எனக்கு டென்ஷன், டபுள் டென்ஷன். Telex Pandian here. Telex Pandian? ஆமா. அதென்ன சார் Telex Pandian? Telegram Pandian ஒரு பேரு. நீங்க அலெக்ஸ் பாண்டியன் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
பாண்டியனா? அது யார் சார் அலெக்ஸ் பாண்டியன்? அலெக்ஸ் பாண்டியன் பேரை சொன்னா வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தை ஒரு கையால தம் வாய பொத்திக்கிட்டு இன்னொரு கையால அம்மாவோட வாய பொத்து. ஐயோ சரி சரி, உங்க பேரை கேட்டா? இந்த டெலிக்ஸ் பாண்டியம் பேர சொன்னா அம்மா ஒரு கையால தன்னோட வாய பொத்திக்கிட்டு இன்னொரு கையால வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தையோட வாய பொத்துவா. அதான் சரி சரின்னு சொல்லிட்டேன்ல மிஸ்டர் டெலிக்ஸ் பாண்டியன். மிஸ்டர் அலெக்ஸ் பாண்டியன் உங்களுக்கு என்ன உறவு? உறவு? அவர் எம்மான சீக குரு. அவருக்கு இருக்கிற லட்சக்கணக்கான சிஷியங்கள் நான் மொத சிஷிய. உங்களுடைய கேச விளக்கம சொல்ல. எங்க அம்மா? அது எங்க அம்மா இல்ல சார், எங்க அக்கா. சிஸ்டர். எங்க அக்கா? அது என் அக்கா இல்ல பொண்டாட்டி. வைஃப். எங்க பொண்டாட்டி? பொண்டாட்டி இல்ல சார், எங்க அம்மா. உறவு முறைய மாத்தி மாத்தி சொல்லி இந்த டெலிக்ஸ் பாண்டியை கன்ஃபியூஸ் பண்றீங்க. இந்த டெலிக்ஸ் பாண்டியை மனசு வச்சவங்க எல்லாரையும் பீஸ் பீஸ் ஆக்கிடுவான். இன்னைக்கு சாந்தி தூள உங்க அம்மா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாகணும். ஐயோ, எங்க அம்மா செத்து போயிட்டாங்க சார், அது எங்க அக்கா. இன்னைக்கு சாதத்துக்குள்ள உங்க அக்கா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாகணும். அக்கா கிடையாது, எனக்கு ஒரே ஒரு அண்ணன் தான், அதே பொண்டாட்டி. இன்னைக்கு சாதத்துக்குள்ள உன் பொண்டாட்டி போலீஸ் ஸ்டேஷன் வந்தாகணும். எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல சார். சார் நீங்க ஏதாவது ஆலோசமா குழப்பிக்கிறீங்க. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அம்மா போலீஸ் ஸ்டேஷன் வருவாங்க. நிச்சயமாக? நிச்சயமாக. கண்டிப்பாக? கண்டிப்பாக. சத்தியமாக? சத்தியமாக. உறுதியாக? சார் பிச்சுமடி, இந்த டெலக்ஸ் பாண்டியரி நன்றாக விட்டுப்பா. சார் உங்களுக்கு ஏமாற நம்பிக்கை இல்லைன்னா அம்மா வர வரைக்கும் இவரை போலீஸ் ஸ்டேஷன் வச்சுங்களேன். பிச்சுமணி, அப்படி உங்க அம்மா வரலன்னா இவனை விடவே வேண்டாம், அங்கேயே வச்சுங்க. அத்தா போலீஸ் ஸ்டேஷன் இவன் ஜெத்தா. கான்ஸ்டபிள்ஸ் கேச்சிமா. என்னையா கூப்பிடுறாரு பாரு. நேரம் ஆயிடுச்சு, பயப்படாம போ. பாண்டியா, என் கண்ணையே உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல ஆனந்த கண்ணீர் தான் வரங்கிற அவசியம் இல்லை, ரத்த கண்ணீரும் வரலாம். பின்னிருங்க. கன்ஃபியூஷன் ஃபேமிலி, குழப்பமான குடும்பம். கேர்ஃபுல்லா.